ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ தான் கட்ட போகிறோம். நிறைய பேருக்கு வந்து மல்லிகைப்பூ எப்படி கட்டணும் அப்படின்னு தெரியாது, பூ கட்டவே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஈஸியாக நம்ம எப்படி கட்டி பழகலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். எடுத்த உடனே மல்லிகைப்பூ நம்ம கற்றுக்க முடியாது, நம்ம ஜாதிப்பூ அதுக்கப்புறம் முல்லைப்பூவெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ கட்டுறதுனால எப்படி கட்டலாம்னு சொல்கிற பாருங்கள். இந்த மாதிரி உள்ள நூல் நீளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு அது மேலே இன்னொரு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள நூல் வச்சுக்கிட்டு ரெண்டு சுற்று கூட சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூங்கிறதுனால டைட்டாக உங்களுக்கு கிரிப்பாக இருக்கிறதுக்காக ரெண்டு சுற்று சுற்றிக்கிட்டு அப்படி நீளமாக இழுத்து இப்படி பாருங்கள், ரெண்டு விரலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரொட்டேட், ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இப்படி வரும் இல்லையா, இந்த கேப்பில் வந்து இப்போ பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். ரெண்டு அதாவது ஒரே ஒரு சுற்று, ஒரு சுற்று சுற்றி நடுவில் ஒரு கேப் வருது பாருங்கள், அதுக்குள்ளே மல்லிகைப்பூவை விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ரெண்டு விரலில் இருக்கிற நூலை அப்படியே லூஸில் விட்டு அந்த ஒரு நூலை அப்படியே இழுத்துருங்க, நாட் மாதிரி விழுந்துடும். அதே மாதிரி இன்னொரு பூவும் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றி இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பூ பக்கம் பக்கமாக பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா மறுபடியும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வரும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு அந்த ஒரு பெரிய அந்த இழுக்கிற நூல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு இழு இழுத்தீங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். அதே மாதிரி இன்னொரு பூவும் வச்சு காமிக்கிற பாருங்கள், கீழே ஒரு சுற்று சுற்றி இப்படி இழுத்து ஒரு சுற்று சுற்றி நடுவில் வந்து கேப் வருது இல்லையா, அதுக்குள்ளே மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த இழுக்கிற நூலை இழுத்து விட்டுருங்க. சூப்பராக மல்லிகைப்பூ கட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பூவையும் இங்கே பாருங்கள், அடுத்தடுத்த பூ வைக்கும்போது ஒரு கீழே ஒரு சுற்று சுற்றி இறுக்கிக்கணும், இறுக்கி பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த சந்துக்குள்ளே அந்த மல்லிகைப்பூ விட்டு ஒரு இழு இழுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பூக்களையும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ ஃபஸ்ட்டு எடுத்து கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா அதோடய காம்புகள் குட்டை குட்டையாக இருக்குது இல்லையா அதனால். ஆனால் உங்களுக்கு முல்லைப்பூ, ஜாதிப்பூ இதெல்லாம் கட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். குச்சி நீளமாக இருக்கிறனால நமக்கு ஈஸியாக கட்டிடலாம். இது வந்து குட்டை குட்டியாக இருக்கிறனால நமக்கு இது கொஞ்சம் கட்டி பழகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பூ கட்டி பழகிட்டோம் அப்படின்னா இந்த பூ கட்டுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கற்றுக்கணும்னு நினச்சேன், எங்கள் அம்மி சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஜாதிப்பூவில் தான் எங்கள் அம்மி சொல்லி கொடுத்தாங்க. குச்சி முதல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி குச்சியில் கட்டுவாங்களாம்மா. அதுக்கப்புறம் அந்த அரளிப்பூ, பெரிய பெரிய பூ இருக்கும் இல்லையா, டிசம்பர் பூ, நல்ல தண்டு நீளமாக இருக்கிற பூ தான் கட்டி பழகுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சர்வசாதாரணமாக நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி எல்லா பூவையும் கட்டிக்கிட்டு பாருங்கள், மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ, அப்புறம் கீழே ஒரு ரொட்டேட் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிற பாருங்கள், மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ கட்டிக்கிட்டு இப்போ அந்த நூலை ஒரு கீழே சுற்றி அதுக்கப்புறம் ரெண்டு விரலில் பார்த்தீங்கன்னா இழுத்து நடுவில் விட்டிங்கன்னா ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். ஸோ எல்லா பூக்களையும் இந்த மாதிரி தான் கட்டிக்கணும். ஆல்ரெடி நான் எப்படி மல்லிகைப்பூ கட்டுறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், இதில் புரியலனா கூட அதில் பாருங்கள். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மல்லிகைப்பூவெல்லாம் கட்டி பழகிக்கோங்க. நான் பாருங்கள் எல்லா பூவையும் கட்டிக்கிட்டேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வாங்கி கட்டிக்கலாம் இல்லையா. ஸோ நாளைக்கு தீபாவளிங்கிறனால பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, சரி நம்மளே கட்டிக்கலாம், கட்டின பூ விட இது விலை கம்மி இல்லையா, ஸோ வாங்கி நம்ம நிறையா கட்டிக்கலான்னு கொஞ்சமாக கட்டிட்டு மீதம் இருக்கிற பூவை இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன். இது நாளைக்கு வைக்க, இது இன்றைக்கி வைக்க அப்படின்ட்டு ஒரு கவரில் போட்டு நல்லா காற்று போகாத ஒரு பாக்ஸில் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மீதம் இருக்கிற பூவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தன கிண்ணத்தில், அதாவது ஏதோ ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தொழுகிற ரூம்லேயோ அதர்வைஸ் பெட்ரூம்லேயோ எங்கேயோ ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா வீட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெக்ரான்ஸ் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இது வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு ரூமில் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம்.